பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக பேக்கிலும் பொன்னை மிஞ்சிட யாரு? பொன்னை பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். உலக மேக்கிலும் பொன்னை மிஞ்சிட யாரு? பொன்னை பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். உலக மேக்கிலும் பொன்னை மிஞ்சிட யாரு? பொன்னை பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக மேக்கிலும் பொன்னை மிஞ்சிட யாரு? பொன்னை பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். உலக மேக்கிலும் பொன்னை மிஞ்சிட யாரு? பொன்னை பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். இத்தனை மணி நேரம் எல்லாரும் எங்களுக்காக காத்துட்டு இருந்த வெளியில உங்களுடைய அன்பான உறவுகளுக்காக காத்துட்டு இருந்த அன்புள்ளங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பயிற்சியில பங்கெடுத்த அன்புள்ளங்கள் அனைவரையும் மனமாற நன்றியோடு உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு கரகொலியை நீங்களே எழுப்பிக்கோங்க. இங்க இந்த பயிற்சியில அறிமுகப்படுத்தின அன்புள்ளங்கள் அனைவருக்கும், இங்க நிறைய சேவைகள் செய்த நம்மளுடைய எஸ்எஸ் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் இங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நாம நிகழ்ச்சிக்கு போலாம். முதல்ல நாம யார வரவேற்கலாம்? ஓகே, இந்த ப்ரோக்ராமோட ஹீரோவை தான் நம்ம வரவேற்க முடியும். அந்த ஹீரோ யாருன்னு நீங்களே சத்தமாக சொல்லலாம். நன்றி. நம்மள மாதிரி பயிற்சியில பங்கெடுத்து கற்றுக்கொண்டதை கடைப்பிடிக்கிறதுனால வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி காண்பிச்ச நம்ம டெல்லி பாபு அண்ணா, நம்மளுடைய மெய்யுணர்வு இந்தியாவின் மெய்யுணர்வு மைய தலைவர், அவர்களை வரவேற்கிறோம். இவர் வருங்கால பயிற்சியாளர். அவருடைய பெயருக்கு தகுந்தார் போல நல்ல எண்ணங்களும் கொண்டவர் தர்மராஜ் அண்ணா அவர்களையும் மனதார வரவேற்கிறோம். இங்கே ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா, ஐயாவுடைய கூட பிறந்த சகோதரன் அவங்க வந்து வந்திருக்காங்க. அவருடைய பெயர் கண்ணதாசன். ஏதாவது கவிதை சொல்லுவாரான்னு தெரியல. அவரையும் வரவேற்போம் அன்போட. நம்முடைய பல்லாவர தலைவர் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள், இவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப வருஷமா நாங்கெல்லாம் பார்த்து வியந்து போன ஒருத்தர் எங்களுக்கு. ஸோ இன்னும் அவருக்கு நல்லாவே ஒரு பலமான கரகோஷம் கொடுக்கலாம். நம்ம மூலக்கடை, அதுல வந்து பட்டு பட்டு அப்படின்னு சொல்லி
கேட்டிருப்பீங்க. பட்டு போல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டும் இருப்பாரு, மென்மையா இருப்பாரு நம்மளோட பட்டு சுரேஷ் பாபு அண்ணா. இப்ப எல்லாரத விட இவருடைய பேர் சொல்லும் போது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறோம். கரகோஷம், விசில் எல்லாமே பறக்க போகுது. அவர் தான் நம்மளுடைய தலைவர், இங்கே மே சென்னையினுடைய தலைவர் திரு கோபால், கோபால் அண்ணா. அடிஷ்னல் விசேஷம், இன்னும் மூணு பேர் நமக்காக மலேசியாவில் இருந்து இங்கே வந்து பங்கெடுத்து நம்மளோட சந்தோஷமாக நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தவங்களாக இணைஞ்சிருக்காங்க. அந்த மூணு பேர் ஜெயகணேஷ், மேகலா, மோகனா, ஈஸ்வரி, நன்றி. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நாம போவோம். அதுக்கு முன்னாடி ஐயாவை பத்தி இவர் கவிதை சொல்லாம நிறுத்தவே மாட்டாரு. இப்போ நம்மளுடைய பயிற்சியாளர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு கவிதை சொல்வார். எல்லாரையும் அழகாக வரவேற்த கவிதா அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நள்ளிரவில் நள்ளிரவில் வெண்ணிலா வானில் வந்தால் பூமிக்கு வெளிச்சம், நாம் மெய்யுணர்வு மையம் வந்தால் நம் வாழ்வில் சந்தோஷத்தின் உச்சம். வாழ்வியலை வரிகளாக சொல்லும் திருக்குறளின் அதிகாரம் 133, வாழ்வியல் பயிற்சியை அனுபவமாக உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த இளைஞரின் வயதோ 23. நம் அன்பு குருஜி சிவசாமி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களின் கைத்தட்டு ஒளி அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து நம்மளை வழி நடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதோட வந்து இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற அன்புள்ளங்கள் அவங்களோட அனுபவம் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தராக வந்து பேச போகிறாங்க. முதலாவதாக அன்புள்ளம் பிரதீப். அன்புள்ளம் பிரதீப், எல்லாருக்கும் வணக்கம். ரியலி ஹாப்பி டு சி யூ ஆல் சார். உங்களுக்கு சிவா சுவாமி சார், ஐ ரியலி தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு கான்செப்ட்ஸை வந்து எங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டெக்னிக்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த 7 நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்மளோட சைக்கிளே வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது எங்களோட லைஃப் சைக்கிள். அப்புறம் என்னென்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஐ எம் அன் ஆக்டர், மை நேம் இஸ் பிரதீப் அண்ட் ஐ எம் ஆல்சோ அ வாய்ஸ் ஆக்டர். நான் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா ஐ ஹவ் பென் டு போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆல்சோ அந்த கோல் செட்டிங், மோட்டிவேஷன் எல்லாமே போயிருக்கேன். பட் என்னென்னா தே வேர் சம் ஃபில்லர்ஸ், அது கம்ப்ளீட்டாக எதுவும் முழுமை அடையலை. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வாஸ் தேர், நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட பல மடங்கு இருந்தது. அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. ப்ராக்டிக்கலாக இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஐ ஹாவ் அ கோல், நான் அதை அப்படி போயிட்டே இருக்கேன், ஐ வில் ஸ்டக் அப், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட் இங்கே என்னென்னா நீங்கள் வந்து அந்த மனநிலை அண்ட் எவ்ரி திங் ஸ்பிரிச்சுவல் எல்லாமே போட்டதுனால எங்கே ஸ்டக் ஆகிறோமோ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ மோர் ஓவர் இட் இஸ் ப்ராக்டிக்கல் தென் எனி திங். இது ஃபேமிலி சைட், நான் வந்து ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணுன்னா நான் வந்து அந்த கோல் செட்டிங், இந்த வியாபாரம், ஃபினான்ஷியல் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் வந்து அட்டன் பண்ணேன் நான். பட் நான் எதிர்பார்த்ததை விட பல பல விஷயங்கள் வந்து ஃபியூச்சர் த்ரூ அவுட் த லைஃப் என்ன ஹெல்ப் ஆகும்னு நான் ரியலி ரியலைஸ் பண்ணேன் நான். இதனால் நான் வந்து வாழ்க்கைனா வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஏர்னிங் மணி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே நான் வாழ்க்கைனா என்னென்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மோரோவர் அன்புனா என்னன்னு எனக்கு அந்த அளவுக்கு ஓகே, நம்ம நடிப்போம், வருவோம், பேசுவோம், போவோம், பட் அந்த அளவுக்கு அந்த உறவு சம்திங் எதுவும் தெரியல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அன்புனா என்ன, வாட் இஸ் திஸ் உறவுனா என்ன, இது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனா ட்ரைனிங் மாதிரி எதுவும் இல்லை, ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து கொடுத்ததுனால ரியலி ஹாப்பி டு பி ஹியர்.
அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெனிஃபிட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் நிறைய ஐ பென் இன் டு மெனி இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன் ரைட் பிளேஸ் வேர் யூ வில் கெட் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதீப். வாழ்க்கைங்கிற இந்த அனுபவ பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை. நம்மளுக்கு எல்லாருக்குமே அனுபவங்கள் நிறைய கிடச்சிருக்கோம் வாழ்க்கையில். அதில் இப்போது இன்னும் நிறைய விஷயங்களை நாம் இந்த ஏழு நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி மூலயமா நிறைய விஷயங்களை நாம் கற்றுன்ட்ருப்போம். அதுக்கு நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மெய்யுணர்வு மையம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக பேச போகிற வரவங்க ஷக்கீலா. அவங்க ஷக்கீலா. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் வந்து சாலிஹா ஷரீஃப். சரி, மாலை வணக்கமோ இரவு வணக்கமோ ஏதோ வச்சுக்கோங்கப்பா. என்னோட பேர் வந்து சாலிஹா ஷரீஃப் நிஷா. என்னை அறிமுகப்படுத்தினவங்க என் அத்தை பொண்ணு டாக்டர் ஜமீல் ரிஸ்வானா. எப்படி சொல்கிறது, இந்த ஏழு நாள் மெய்யுணர்வு பயிற்சியில் நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணணும். நான் சும்மா இங்கே பேசணும் அப்படின்றதுக்காண்டி பேசாமல் என்னோட ஒரு உண்மைக்குமே நான் மனசு உணர்ந்து அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப கோபம் வரும். கஷ்டம் அப்படின்னா அது எல்லாமே நானே தான் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன், எல்லாமே எந்த ஒரு காரியமும் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் காரியம் நடக்காது, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நம்ம அதை வந்து நம்ம மற்றவங்க மேலே பழி போடாமலும் நம்ம மேலே பழி போடாமலும் நம்ம ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உண்மைக்குமே இன்னைக்கு மனசார நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த ஏழு நாளும் கண்டினியூஸாக நான் வந்து ஃபுல்லாக உணர்ந்துட்டேன். ஸோ இனிமே நான் வந்து அன்பு ஐயா கடைசியில் அந்த ஜீவன் முக்தியெலாம் அடையும் போதெல்லாம் எனக்கே அப்படியே மெய் சிலிர்த்துருச்சு. நான் ரொம்ப அழுதேன், எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் எங்கள் மச்சிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இவ்வளோ தைரியமாக இருக்கேன், இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் அத்தா மட்டும்தான். ஐயா சொல்லுவாங்க, நீங்கள் சிந்தனையில் நினைங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிம்பாங்க. நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அந்த அப்பா பாட்டு போட்டு இது பண்ணும்போது நான் அப்பா பாட்டு போட்டு நான் அவ்வளோ உருகி நான் அழுதேன். எனக்கு அப்படியே எங்கள் அத்தா அத்தா ஞாபகம் தான் வந்தது. இன்றைக்கும் நான் வந்து எல்லாரும் அழும்போது அம்மான்னு நிறைய பேர் அழுதாங்க. கட்டி பிடிக்கும் போது கூட எல்லாருமே அம்மா அப்படி தான் இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக எங்கள் அத்தா தான் இது பண்ணாங்க. கண்ணை திறந்து பார்த்து எங்கள் அத்தை என் கண்ணு முன்னாடி நின்னாங்க. எனக்கு அது அவங்க தான் என்னோட அப்பா. நான் கட்டி பிடிச்சி அழும்போது கூட கண்ணதாசன் சார் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுது, நீ கவலைப்படாத உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னாங்க. எங்கள் அப்பா வந்துட்டாங்க. இவங்க தான் என்னோட அத்தை பொண்ணு டாக்டர் ஜமீல் ரிஸ்வானா. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் அம்மா இருக்கும் அப்பா இருக்கும் எல்லாரும் லைஃப்ல எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் மேபி ஐயா சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு விஷயமே காரணம் இல்லாமல் நடக்காதுன்னு. ஆனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு இப்போ ஒரு அத்தை, ஒரு மாமா, ஒரு அத்தை பொண்ணு, அத்தை பையன், மாமா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு ஃபுல் ஃபேமிலியும் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு அதை நினச்சி நான் வந்து இப்போ தான் நான் அதை வந்து பாசிட்டிவாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உண்மைக்குமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து ஒரு படித்து பேச்சுலர் டிகிரி வாங்கி மாஸ்டர் டிகிரி வாங்கி டிஸ்டிங்ஷனில் வாங்கி எங்கள் அத்தா வந்து இதுதான் எங்கள் அத்தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட எங்கள் அத்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் என் வாழ்க்கையை உணர்ந்து நான் அன்பாக இருக்கேன், நான் எவ்வளோ கோவப்படுவேன் நீங்கள் வீட்டில் கேட்டால் மட்டும்தான் தெரியும். வெளியில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக கலக்கலக அப்படி தான் இருப்பேன். உள்ளதான் ஒரு சந்திரமுகி இருக்கு, ஆனால் அந்த சந்திரமுகியை உள்ளே போய் அழிச்சதே ஐயா தான். ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்கள் வீடு வந்து தாம்பரமில் இருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா, சம்சம்மா, இந்திமா, நக்கலா, நையாண்டி, இந்திமா, அப்புறம் ஜீமா, என்னம்மா, அவங்க தான் என்னோட அத்தை. நான் அவங்க சொன்னேல நான் வந்து 11th சண்டை போட்டேன், அதுக்கடுத்து இப்போ என் தம்பி தான் பேசுகிறேன். அந்த என்னோட பெருமைக்குரிய என் அத்தை தான். என்னை வளர்த்தாங்க எங்கள் அத்தை. நான் அவங்க வீட்டில் தான் இருந்து படித்தேன். பட் நான் அதை வந்து
நான் இப்போ தான் வந்து மனசார உணர்ந்தேன். மற்றவங்க சொல்லும் போது கூட என் அறிவில் இருந்தால் உணர்ந்துருப்பேன் தவிர்த்து, இப்போ நான் மனசார வரும்போது மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, சீரியஸ்லி என்னை மன்னிச்சிருங்கம்மா. அப்புறம் சம்சம்மா எல்லாமே என்னை பார்த்துக்கிட்டு நான் ஜாலியாக இப்படி இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் போதும் எதுவுமே சொல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு மேலே என்னை இந்த ஒரு வாரம் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதில் எனக்கு என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்கே வந்ததுனால இவ்வளோ பேசிட்டு என்ன பேசுறதுன்னே தெரில அப்படின்னு நினைக்கிறீங்க, சரி இருக்கட்டும். இங்கே வந்ததுனால என்னமோ எனக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கா மாமா மாமா வக்கீல் மாமா எங்கள் மாமா இருக்கீங்க முத்து மாமா எத்தனை மாமா. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹனி ராகுல் லாவண்யா எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹனி ராகுல் லாவண்யா எந்திங்க போ பசங்களா டாக்டர் தீவா ரக்ஷிதா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் கூட என் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் கிடச்சது விட இந்த ஏழு நாள் நாலு லாவண்யா ரக்ஷிதா மூணு பேர் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தோம். எங்களுக்கே தெரியல ஏன் அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தினது ஐயா தான், ரொம்ப நன்றி ஐயா. நான் தான் சொன்னேன் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருந்து கூட நான் எங்கள் அத்தை இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவ்வளோ பேருக்கும் இதுதான் எங்கள் அத்தான்னு நான் இந்த இடத்துல நான் பெருமையாக நிரூபித்தேன். என் கோவத்தை உடச்சேன், என் அன்பால் அவங்க எல்லா அன்பையும் சம்பாதிச்சு இப்போ எங்கள் அத்தாவை நான் இங்கே பெருமையாக நிற்க வச்சுருக்கேன். இன்ஷாவா அதே மாதிரி பாரிஸ்டரும் ஆகி நிச்சயமாக கண்டிப்பாக விருப்பத்தோட டெல்லி போகணும் பண்ணித்தருங்க. விருப்பத்தோட பாரிஸ்டர் ஆகி கண்டிப்பாக எங்கள் அத்தாவை எங்கள் ஃபேமிலியை என் அத்தை பொண்ணை எல்லாரையுமே நான் வந்து பெருமைப்படுத்துவேன். எங்கள் அத்தை பொண்ணு சாதிச்சதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க இப்போ இவங்களோட ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்காங்க. அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக நான் ஒரு ரோல் மாடலாக இருப்பேன்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதோ சின்ன பொண்ணு வருது என்னமோ சும்மா ரெண்டு வரி பேசிட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சா ஷகிலா வந்து இந்த போர்டு போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. பரவாயில்ல, இப்போ ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல, நம்ம பேர் வச்சுக்கலாம். சந்திரமுகி ஜோதிகா மாதிரி வந்திருக்காங்க, நம்ம வேட்டையன் சிவசாமியா வந்து அவங்கள வந்து அன்பா மாத்திருக்காங்க, அவருக்கும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அவங்க ஷாலிகா வந்து கோபமா இருந்தா இப்போ பொறுமையா மாறிட்டேன்னு சொல்றாங்க. அவங்க கோபம் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரெண்டு கணவன் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கணவன் கிட்ட வந்து கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் நீ வந்து எப்படி உன் மனைவியை வந்து பேபி பேபின்னு கூப்பிட்ற, அவ்வளோ பாசமா? அவ்வளோ பாசம்லாம் ஒன்றும் இல்லைன்னு எட்டி பார்க்குறாரு. மனைவி பக்கத்தில் இல்லை, சொல்கிறாரு, பேபின்னா பேபி இல்லை பேய் பிசாசு, அவ்வளோ கோபமாக நடந்துக்கிறா, பேய் பிசாஸ் தான் சுருக்கமாக பேபின்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். சில பேர் வந்து வெளியில் சொல்ல முடியல. அந்த மாதிரி சொல்ல முடியாமல் யாராவது வெளியில் இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டுவாங்க. அந்த பேய் பிசாசுன்றது சுருக்கமாக இருக்காது, பேபின் உண்மையாக அன்போடையே வந்து மனைவியை கூப்பிடலாம், மனைவியும் கணவனை பேபின்னு கூப்பிடலாம். பயிற்சிக்கு வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அனுபவிச்சுட்டு இருக்கவங்க இப்போ பெரிய கைத்தட்டில் கொடுப்பாங்க. கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க, எந்த கணவன்லாம் நல்லா கைத்தட்டாரோ அவங்க உண்மையிலே பேபி கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். கம்மியாக கைத்தட்டவங்க மனைவி வீட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க, ஏன் கம்மியாக கைத்தட்டினுட்டு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா, கணவன் இப்போ கைத்தட்டுறீங்களா? ஒரு சிலர் வந்து இன்னும் கையை தட்டல, அவங்க மனைவியெல்லாம் வீட்டில் போய் செக் பண்ணி அடுத்த பயிற்சிக்கு மறுபடியும் கூட்டுவாங்க. அடுத்ததாக ராஜ கோகிலா. எல்லாருக்கும் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏழு நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன், அழுதுதான் இருப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு தான் இருந்தாலும் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கினார். அதுக்கு காரணம் வந்து குடிதான். அவர் அவ்வளோ குடி, இதுக்கும் அசோக் லேலேண்ட்ல வேலை, சொந்த வீடு, எனக்கு ரெண்டு அழகான பொண்ணுங்க, எங்களுக்கு கஷ்டம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு சொன்னதில்லை. நாலு வருஷமாக ட்ரிங்க்ஸ் ஓவராக பண்ணுவார், ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் கூப்பிட்டு போனேன். சைக்காரிஸ்ட்டு என்னென்னத்துக்கு கூப்பிட்டு போக முடியுமோ அவ்வளோ, யார் என்ன சொன்னாலும். இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஜோஷத்தில் போய் பாருங்கள் அப்படின்வாங்க, அதுக்கு கொண்டு போவேன். எந்த கோயிலுக்கு போமோ அந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிடுன்னு வாங்க, எல்லாமே போயிட்டு கடைசியில் சடனாக பேசிகிட்டு இருந்த மனுஷன் மாடியில் போய் தூங்க போகிறேன்னு போன மனுஷன் எட்டு நிமிஷத்தில் எனக்கும் என் பொண்ணு கண்ணு முன்னாடியும் ஹேங் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நார்மலாக போன மனுஷன் நான் சொல்லிவிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் ஹேங் பண்ணிட்டாரு. அது பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து
அதுல இருந்து வெளியே வர முடியல. நான் எவ்வளவு தைரியமா இருந்தாலும் என்னால வெளியே வர முடியல. காரணம் என்னன்னே தெரியாது. எதுக்கு இறந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. இறந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்ச பிறகு சுத்தி கடங்காரங்க வராங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காரு. எனக்கு அவர் இறந்ததே ஷாக்கு. கடன் 60 லட்சம் எங்கிருந்து வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. நான் அந்த வீட்டில் தூங்கும் போது நானே ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் தூங்குவோம். எனக்கு என்ன யார் எப்போ வருவாங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே தெரியாது. என் பசங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால் அழமாட்டேன். ஏன்னா குழந்தைங்க, என்னை பார்த்து வளர்ற குழந்தைங்க, நாளைக்கு வாழ்க்கை பயம் வந்துடுமேன்னு சொல்லிட்டு நான் அழவே மாட்டேன். ஆனால் என் பசங்க அப்படி போனவொடனே நான் அழுவேன் அப்படி அழுவேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட கஷ்டம். ஏன்னா ஒரு புருஷன் 20 வருஷம் கூட வாழ்ந்தவன் ஏன் செத்தான்னு தெரியலன்ற காரணம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அது வந்து அதை விட கொடுமைது. இதுக்கும் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம். என் பசங்களுமே கிண்டல் பண்ணுவாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க தான் நாங்கள். எதனால அப்படி ஆச்சுன்னு கூட தெரியல. ஒரு சமயம் அந்த மையத்துக்கு வந்திருந்தா சரியா இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. அதுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். அவருக்கு கொடுத்து வைக்கல, எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. சடனாக இறந்துட்டாரு. 5 மாசம் நான் அதே பிரச்சனை, அதே மனசுல கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ற தைரியம் இருந்தது எனக்கு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தைரியம் இருந்தது. ஆனாலும் ஒரு காரணம் மட்டும் எனக்கு தெரியல. அவர் ஏன் இறந்தாரு, எதுக்கு இறந்தாரு, ஏன் இறந்தாரு, ஏன் இறந்தாருன்னு நான் அப்படியே அந்த மைண்ட் செட்லயே இருந்தேன். என்னால வெளியிலயே வர முடியல. என் பசங்க சொல்லுவாங்க, விடுங்கம்மா நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், அவர் போனாரு கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாருன்னுவாங்க. எனக்கு ரீசன் கரெக்டாக தெரியற வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என் அம்மா 32 வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. அவ என்னோட எல்லாமே தெரியும். டெய்லி 2 மணி நேரம் என்கிட்ட பேசுவா. ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போவா. நான் கன்வேஸே ஆக மாட்டேன். இங்க 4 நாள் பயிற்சிக்கு வந்தேன். எங்க மாஸ்டர் ஒன்று சொன்னாரு, ஒரே ஒரு விஷயம் அவர் பேசும்போது சொன்ன வார்த்தை அவருக்கும் எனக்கும் அது கரெக்டா என்னோட லைஃபுக்கு நான் என்ன க்வெஸ்சன் கேட்டீங்க வந்தேனோ அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அந்த நிமிஷம் டிசைட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எங்க தூக்கி போட்டோம் தெரியாது. நான் ஒரே பொண்ணு தான், எங்க அம்மாவுக்கு ஒரு பையன். எனக்கு சிஸ்டர்ஸே கிடையாது. என்னோட ஃபேமிலிக்கே சிஸ்டர்ஸ் கிடையாது, பொண்ணுங்களே கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே பையனுங்க கூட தான் விளையாடுவேன். ஆனா எனக்கு இங்க எல்லாருமே, எத்தனை அக்கா, எத்தனை தங்கச்சி, எத்தனை அண்ணன், எத்தனை தம்பின்னா நான் கிரேட் நினைப்பேன். என் பசங்கள ஒருத்தர் ஒருத்தரும் சொல்லுவாங்க, உங்க பொண்ணை கொண்டு வாங்க நாங்க பாக்கணும்னுட்டு. என் ரெண்டு சிங்கக்குட்டி, எனக்கு பிறந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டிங்க வருதுங்க. எல்லாரும் அதான் ஆசைப்பட்டீங்க, என் குழந்தைய பார்க்கணும்னுட்டு இதோ வராளுங்க. என் மொத்தம் எல்லா லைஃபையும் என்னை தலைக்கல. எனக்கு இப்போ இது இல்லை, ரெண்டு இல்லை, இன்னொரு 10 பொண்ணு இருந்தால் கூட நான் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்த ஒரே இடம் இந்த இடம் தான். வேற யாருமே எனக்கு கொடுக்கல. என்னையே வெளியே எடுத்துன்னு வந்துருக்காங்கன்னா இதை வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இவன் என் சின்ன பொண்ணு நேத்ரா, இவன் பெரிய பொண்ணு ஸ்னேகா. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்குள்ளேயுமே கஷ்டம், கவலை, வெறுப்பு, அடுத்தவங்களை துரோகம், எப்போவுமே நம்ம ஒருத்தரை குறை சொல்லிட்டே இருப்போம். ஒரு சின்ன விஷயம் நமக்கு பண்ணியிருப்பாங்க, எப்பயோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதையே மைண்டில் வச்சு 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 அவனை பார்க்கும்போதெல்லாம் இப்படி திருப்பி பார்த்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு ஏன் சொந்த அம்மா அப்பாக்கிட்டே நம்ம கோபத்தை காமிச்சிட்டு இருப்போம். பசங்க புருஷன் என்றைக்குமே வீட்லேயே உக்காந்துட்டு இந்த சீரியலை பார்த்து, முக்கியமாக சீரியல், அந்த பிரச்சனையை பார்த்து 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 மைண்டில் பாதி பேர் செட் ஆகிடுறாங்க. அப்படியே ஒரு அவ சும்மா பார்த்தா கூட ஏதோ வில்லத்தனமா பாக்குறாயா நம்மள அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த சீரியலை பார்த்து பைத்தியம் வருங்க. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 7 நாள் இங்க வந்து நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை நீங்களே அனுபவிங்க. இத்தனை மனுஷாலு, ஒரு மனுஷன் வந்து நம்ம கிட்ட நம்ம வெளியே போகும்போது பேசும்போது நம்ம பாப்பா இப்படி சிரிக்கிற, நம்ம சிரிச்சா ஏன்டா சிரிக்குது இந்த பொண்ணுன்னு ஆம்பளைங்களா தான் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, பொம்பளைங்களா தான் யோசிப்பாங்க எதுக்கு சிரிக்குது இது அப்படின்னுட்டு. யாரும் அன்பா சிரிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை சொந்தம், நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், மனசார அந்த கண்ணில் தண்ணி வந்து என்ன பாராட்டினாங்க. உண்மையிலேயே சொல்றேன், அதை நான் கிஃப்டடா நினைக்கிறேன். எனக்கு கடவுள் இந்த ஒரு நல்ல இடத்தையும் நல்ல இடத்தையும் காமிச்சிருக்கான். அந்த மாதிரி உங்களோட எல்லா பிரச்சனையும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்றதுக்கலாம். ஆனா இங்க வந்தா மட்டும்தான் உங்களால அனுபவமா அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா நான்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் டே நான் கூட வரும்போது என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அப்படி என்ன சேஞ்சஸ் கிடைக்க போகுது. எனக்கு எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லையே. 15 வயசுலேருந்து நானும் தியானம் பண்றேன். நான் படிக்காத ஸ்லோகம் கிடையாது, போவாத கோயில் கிடையாது. 108 திவ்ய தேசத்துல 104 திவ்ய தேசம் பார்த்துருக்கேன் நான். இவங்க கூட என் பசங்க இந்தியா ஃபுல்லா எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். நேபாள் வரைக்கும் போயிருக்கேன். எந்த கோயில் நான் கம்மி வச்சது இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். பட் ஆனா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் எந்த கடவுளும் கொடுக்கல. ஆனா இங்க இருக்க இந்த இடம் எங்க மாஸ்டர்ஜி கொடுத்தாரு.
அதுக்கான சொல்யூஷன் ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாரு. அதுல நான் தெளிஞ்சிட்டேன். அந்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டேன். நான் எவ்வளவு தைரியமா இருந்தாலும் எனக்குள்ள இருந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பயம், ஒரு ஏதோ ஒரு விரக்தி கூட சொல்லலாம். நான் பயத்தை விட விரக்தி தான் சொல்ல முடியும். ஏன்னா 20 வருஷம் வாழ்ந்த மனுஷன் சடனாக கண்ணு முன்னாடி போற அவளை வந்து யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாது. 8 நிமிஷத்துல ஒரு உயிர் போகுமான்னுட்டு யோசிச்சு கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் அதை அனுபவிச்சோம். அதை அனுபவிச்சோம். இங்கே இருக்கிறவங்க எங்களோட வந்தவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. யாருன்னு எங்களுக்கு கூட தெரியாது. அவங்க டாக்டரா என்னன்னு தெரியாது. எல்லாம் ஜாலியாக அட்டை அடிப்போம், ஜாலியாக இருப்போம். எல்லாமே சிஸ்டர் பிரதர் மாதிரி எல்லாருமே உட்காருவோம். படி படி படினு உட்காந்துருப்போம். நான் எங்களுக்கே 5, 6, 7 ஒரு முதல் தெரியும். இவங்கெல்லாம் டாக்டராவோ ஐயோ அப்படியா, நம்ம முதல் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை பற்றி நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல, அதை பற்றி அவங்கள யோசிக்கல. இந்த நிமிஷம் இல்லை, அவங்க வெளியில் போய் 10 வருஷம் ஆனாலும் நானும் என் பசங்களை எப்படி இருக்கேன்னு அவங்க நினைக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ நல்லா இருக்குமானா, இன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருக்காங்க நம்ம எப்பவுமே காண்டாக்டில் இருப்போம், நாளைக்கு வீடு கட்டினா கல்யாணம் பண்ண நீ எனக்கு சொல்லணும்னுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொந்தத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இத்தனை நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், தங்கச்சி இல்லையா அக்கா இல்லையான்ட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், இன்னொரு பொண்ணை பெற்றுக்கலாம் இல்லைம்மா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இத்தனை அக்கா தங்கச்சி கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஐயாக்கா, அதை விட பெரிய தேங்க்ஸ். அவங்களுடைய அளவிட முடியாத மகிழ்ச்சியை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். ஒரு நாள் இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலையோ இந்தியாலேயும் திரும்பி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் மெய்யுணர்வு டிஆர்சி அப்படிங்கிற இனிஷியல் இருக்கும் போல இருக்கு எல்லாருடைய முன்னாடியும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். எங்கே பார்த்தாலும் அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாகவும் சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும். இவங்களை தொடர்ந்து நம்மளுடைய நேரு அவங்க வராங்க பேசுறதுக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது ஐயா அவர்களுடைய அனைவரோடையும் சேர்த்து வாழ்த்துகிறேன். இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நமது அன்பு தம்பி சுரேஷ், அவருடைய துணைவியர் செல்வி, என்னுடைய அன்பு மகன். நான் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு அவர் என்னுடைய குருநாதர் குருநாதர் குருநாதர்னு என் பையன் ஓயாமல் சொல்லுவார். அதில் வந்து கலந்துக்கிட்ட உன்னால தான் ஐயாட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நான் எத்தனை முறை போனாலும் பின்னால் பின்தொடர்ந்தே போகலாமல் இருக்கு. சிங்கத்தின் பாச்சல் சிறுத்தையின் சிங்கத்தின் முழக்கம் சிறுத்தையின் பாச்சல் வேங்கையின் கம்பீரம், ஒவ்வொரு வார்த்தையும் ஐயாருடைய வார்த்தையை கேட்க கேட்க இங்கே இருக்க கோபம் என்பதே இல்லாமல் வெளியேற்றி விட்டாங்க. இப்படியெல்லாம் நமக்கு ஐயானுடைய கருணையை நான் இன்னமும் அவனுடைய எங்கே மெய்யுணர்வு பயிற்சி இருக்கு அங்கேயெல்லாம் செல்லலாம்னு விரும்புகிறேன். அதோடு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரியினுடைய ஒவ்வொரு முகத்திலையும் எவ்வளோ ஒளி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஐயானுடைய கருணையால் கிடைச்ச ஒளி தான். ஆகையால் அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்துக்கூடிய பெருமை. நான் எல்லா ஆலயத்துக்கும் போவேன். ஆலயத்தில் போய் சில பக்தி பாடல் பாடுவேன், தேவாரம் பாடுவேன், திருவாசகம் பாடுவேன். ஆனால் அத்தனைக்கும் மேலாக நம்ம ஐயா அவர்கள் ஊட்டிய தேனாமுதத்துக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆமாம், அவர்கள் ஊட்டிய ஒவ்வொரு வார்த்தையும் அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கு. அதனால் ஐயாவை வாழ்த்தி ஒரு சிறிய பாடலை பாடிட்டு அவங்களுக்கெல்லாம் விடைபெறுகிறேன். எங்கெல்லாம் தேடுவதோ எங்கெல்லாம் தேடுவதோ எங்கெல்லாம் தேடுவதோ அங்கும் இங்கும் என்று அலைந்து தெரிந்த பின்னும் மூலக்கடை வள்ளி மகாலில் மெய்யுருவ மையத்திலே சிவசாமி ஐயாவை பார்த்தேனே எங்கெல்லாம்
தேடுவதோ சிவசாமி ஐயாவை எங்கெல்லாம் தேடுவதோ அனைவருக்கும் தேனமுதை ஊட்டிய தங்கமே அனைவருக்கும் தேனமுதை ஊட்டிய தங்கமே எங்கெல்லாம் தேடுவதோ தவத்தால் பெற்ற தங்கமே தவத்தால் பெற்ற தங்கமே மெய்யுருக சிங்கமே தவத்தால் பெற்ற தங்கமே மெய்யுருக சிங்கமே எங்கள் சிவசாமி குருநாத தங்கமே சிவசாமி குருநாத தங்கமே ஆ இந்த வாய்ப்பளித்த எனது அன்பு தம்பி டெய்லியும் வந்து என்னைய காரில் ஏற்றிட்டு வருவார் சுரேஷ் அவர்கள் அவர் துணைவி செல்வி ஐயாவை இந்த இடத்துல வந்து நிற்க வச்சு ஐயாவுடைய அன்பான வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் நான் எத்தனையோ ஆலயத்தில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடியிருக்கேன் அந்த எல்லாம் மேலே ஐயா ஊட்டின தேனம் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் என்னோடய தந்தையார் தான் அங்கே தாம்பரத்தில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாங்க வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பைக்கில் அப்போ ஐயாவை சொல்லியிருக்காரு என்ன சொன்னாருங்க தெரியுங்களா மாய சக்தி உங்களுக்கு வேலை செய்யுது இல்லைப்பா நான் கிளாஸ் போகலை நான் வந்து கோயிலில் சாமி கும்பிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு நாளுங்கிறது புரியாதுங்களே ஐயா சொல்லுவார் ஏழு நாள் வரைக்கும் இருங்க அதை தான் சொன்னேன் ஏழு நாள் வரைக்கும் ஐயா கிட்டே நீங்கள் போங்க எனக்காக போங்க நான் உங்கள் மையம் சொல்கிறேன் போங்க அப்புறம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார் இல்லைப்பா நான் ரெண்டாவது நீ பணம் கூட கட்ட வேணாம் நான் சொல்லி நம்ம மூலக்கடையில் கிளாஸ் இருக்குது பண்ணி விட்டுடலாம் ஜாயின் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இவங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கற்றுக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குங்களா மாய சக்தி வேலை செஞ்சிச்சு உங்களை ரெண்டு பேரையுமே பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அது ஏன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லட்டோமா அந்த மாயசக்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஐயாவை சந்திச்சதுனால தான் பயங்கரமான ஆக்சிடெண்ட் அது நான் சொன்ன சீக்கிரமாக கிளம்பி போங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பொறுமையாக போகலாம் நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டி போயிருக்காங்க பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் உங்களை வந்து சந்திச்சதுனால தான் இன்றைக்கி அவங்க உயிரோடே இருக்காங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அந்த பைக்கில் விழுந்த காரணத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஸ்பீடாக போனான் எப்படி கலந்துக்கிறேனோ அப்படிங்கிற முடிவோடு போனான் அப்போ இந்த பக்கம் ஒரு 500 வண்டி வருது அந்த பக்கம் 500 வண்டி வருது இடையில் நான் விழுகிறேன் அந்த நேரத்தை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டேன் எந்த வண்டியும் வராமல் நான் விழுந்து எந்திரிச்சு உடனே பகவான் வந்து ஐயாவை தான் வாழ்த்தினேன் எந்த ஒரு சிறிய காயம் கூட இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டேன் அதெல்லாம் காரணமாக மீண்டும் இங்கே கலந்துக்கிற வச்சுருக்காருன்னா இறைவனுடைய கருணை அருளாள் பாடல் பாடியே வந்து தன்னோட அனுபவத்தை சொன்னார் அன்புள்ளம் நேரு அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாடோட தமிழில் வந்து அனுபவத்தை கேட்டோம் இப்போ வந்து மலேசியா தமிழில் நம்ம அனுபவத்தை கேட்க போகிறோம் அன்புள்ளம் கண்ணதாசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் என் மாதா பிதா குரு சத்குரு இறைவனுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிந்துகொண்டு எல்லோருக்கும் வணக்கம் ஆரம்பிக்கிற முன்ன நம்ம டிஆர் டி ராஜேந்திரங்கய்யா நம்ம தலைவர் தலைவரா இருக்காரா கிளம்பிட்டாரா ஆ தலைவா பேசுகிறால கை தட்டி இறக்க மாட்டீங்களே ஓகே நன்றி தலைவர் பேச சொல்லிட்டாரு இப்படி தான் எப்போதும் ஒரு கணவர் எப்போதும் வீட்டுக்கு வருவாராம் மனைவி வந்து கதவை திறந்து விட்டு டைனிங் டேபிளில் தேத்தடியும் ரொட்டியும் வச்சிருவாங்களாம் இதே மாதிரி எப்போவும் வந்திருக்காரு ஒரு நாள் கணவர் வந்திருக்காரு மனைவி கதவை திறந்துருக்காங்க கணவர் உள்ளே வந்தன
மனைவி போய் நெஞ்சில் முத்தம் கொடுத்துட்டாங்களாம். ஸோ கணவர் போயிட்டு டைனிங் டேபிளில் ரொட்டியை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு, இன்றைக்கி 20ஆம் தேதி ஏன் என் டார்லிங் வந்து நெஞ்சில் முத்தம் கொடுத்துச்சின்னு தெரியலையா? 1ஆம் தேதி பரவாயில்ல சம்பளம், ஆனால் 20ஆம் தேதி சம்பளம் இல்லையே, ஏன் நெஞ்சில் முத்தம் கொடுத்தாரு? இவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ ரொட்டியை சாப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கேட்குறாராம், டார்லிங் இன்றைக்கி ஏன் என் நெஞ்சில் முத்தம் கொடுத்தேன்னு. மனைவி சொன்னாங்களா, உன் நெஞ்சில் முத்தம் கொடுக்கலையா, உன் டீஷர்ட்டில் கமலஹாசன் படம் இருந்துச்சியா, அதுக்கு முத்தம் கொடுத்தான்னு சொன்னாங்களாம். கணவர்மார்களே, மனைவி நெஞ்சில் வந்து கப்புன்னு முத்தம் கொடுத்தா பாருங்கள், ரஜினி படமா, கமலஹாசனா, விஜயா, அஜிதான்னு பார்த்துருங்க. ஓகே, அடியேன் வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் வந்தேன். எப்போதும் 22-23 வயசு வாலிபன் என்ன சொல்லுவார்னா, வந்து பார் இந்தியாவில் வந்து பார்ன்னுவார். சரி, பார்வையாளராக வந்திருக்கேன் இந்தியாவுக்கு, ஆனால் பயிற்சியில் வந்து கலந்துக்க சொன்னார். 28 வருஷத்துக்கு முன்னே பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் தெரியும், அடியேன் வந்து நல்லா ஜோக் பண்ணிக்கிட்டு என்ஜாய் தான் பண்ணேன். ஆனால் ஒரு பெரிய, அவங்க சொன்னாங்களே ஒரு சந்திரமுகி, எனக்கு ஒரு சந்திரமுகனே என்ன இருந்தான், நான் பெரிய கோபக்காரன். நீங்களாம் என்ன கோபம், மிஞ்சிஞ்சு போகிறேன், எங்கே தலைவா அரைஞ்சிட்டேங்க, எங்கே அவர் சொன்னார். ஆனால் அடியேன் வந்து ஒரு ஷாப் ஷூட்டர், ஆனால் அவருக்கு நீ கதையை சொல்லல, எங்க எனக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன். அவர் சொன்னார்ல, யார் இருந்தாலும் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், அவர் தான் மின்னுக்கு போவார். ஒரு நாள் எங்கள் அண்ணன் என்ன செஞ்சார், தலையில் தட்டி போட்டார். கத்திரிக்கோள் இருக்குல்ல, கத்திரிக்கோள் எடுத்து கண்ணு கரெக்டாக வச்சு ஒட்டே அடி, அவர் கால் நரம்பு அறுத்துக்குச்சு. அதோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், போய் பயிற்சியில் கலந்துப்பார், 28 வருஷத்துக்கு முன்ன பயிற்சியில் கலந்து கோபத்தை எப்படி நம்ம ஒரு நண்பன் ஆக்கிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அதை கோபத்தை எப்படி நண்பன் ஆக்கிக்கிறேன்னு வந்தார். அப்புறம் அவர் சொல்லுவார், மலேசியாவில் 2 பயிற்சியாளர் உருவாக்க பார்க்குறோம், ஒன்றே அடியேனே ஒருத்தர் பார்த்தார். ஆனால் அடியேன் பயிற்சி நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, ஏக்கம். ஆனால் நம்ம அந்த நிலையில் இருக்குனுமே கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பயிற்சிக்கு வான்னு சொல்லும்போது, ஓகே நான் சொன்னேன், சரி நாங்கள் 4 பேர் வரோம். 4 பேர் வந்தோம். வந்து எப்பா சே திலீப ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அம்முடுதான் முடியல போங்க. வந்து பயிற்சியில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து உக்காந்தன பார்த்தோம், டேய் அப்பா, இங்கே 20 வருஷத்துக்கு முன்ன 24 பேரில் ஆரம்பித்த பயிற்சி இந்தியாவில் இன்னைக்கு 279 போயிருக்கா, பெரிய விஷயங்க அது. எங்கள் க்ரௌட் மலேசியாவில் வந்து 50 பேர் அல்லது 60 பேர் தான் எங்களோட மேக்சிமம். அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து, ஆனால் 297 பேர் வந்து பயிற்சியில் கலந்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த 23 வயசு வாலிபன் நல்லா பயன்படுத்திக்கிங்க, பயன்படுத்தலை பெரிய வேஸ்ட். ஏன்னா எங்கள் மலேசியாவில் வந்து பயன்படுத்த தெரியல, அதனால்தான் இப்போ 4 பேர், அடுத்தது 2 பேர், அடுத்த அந்த பயிற்சிக்கு ஒரு 4 பேர், 2 பேரை வந்து மலேசியாவிலேருந்து வந்து இந்தியாவில் பங்கு எடுத்து எப்படி இதே மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்குறது. அடியேன் வந்த பயிற்சியில் கலந்தால் 2 விஷயம், ஒன்று ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அதை வந்து கழுவி எடுத்தாச்சு, ரெண்டாவது இங்கே என்ன கொரியாக்காரன் ஒரு 18 வருஷம் வேலை செஞ்சனால பெஞ்ச் மார்க்கிங்னுவாங்க, இங்கே என்ன புதுமையாக செய்கிறாங்க, அப்படியே பயிற்சி ஒரு சைட்டில் போனாலும் இங்கே என்ன புதுமையாக, சான்ஸ் இல்லைங்க, எஸ்எஸ் சூப்பர் மேன், சூப்பர் ஐடலியம். அண்ட் அந்த நல்ல வேலையில் எஸ்எஸ் வாழ்த்துக்க, அவங்களுக்கு பெரிய தகைட்டு எடுத்துக்க எஸ்எஸ்க்கு. மீண்டும் சொல்கிறேங்க, இந்த 23 வயசு வாலிபனை நல்லா மேக்சிமம் பயன்படுத்திக்கிங்களே, இல்லாட்டி வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் இன்றைக்கி காலையில் மத்தியானம் பேசுனாங்களே, அவங்க ஒரு தெய்வம், அவங்க சொன்ன மாதிரி எப்போதும் அவர் நல்லா பயன்படுத்திங்க, பயன்படுத்தலை அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம்.
ரெண்டாவது மலேஷ் இந்தியாவில் இவ்வளோ பேர் பயிற்சிக்கு வராங்கன்னா 3D போதும். 3D யார் டீனா? டில்லி பாபு டி, இன்னொன்று டானா டி, அண்ட் நம்ம குரு தர்மேந்திரா டி. இந்த 3D தாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை உருவாக்கியிருக்கு. அவங்களுக்கு பெரிய கை தட்டணும். அடியேன் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தைகளே இல்லை. ஆனால் ஒரு இந்த நல்ல வேலையில் நான் டெலி பாபு பற்றி கொஞ்சம் சொல்கிறேனுங்க. டெலி பாபு பார்க்குறதுக்கு தான் நம்ம காரசாரமாக இருப்பார், ஆனால் நல்ல உள்ளம் படைத்தவர். யாரும் அவர் மாதிரி இருக்க முடியாது, சான்ஸே இல்லை. சே, ஏங்க ஒரு ஒரு விஷயங்க, யாராச்சும் உங்களோட என்ன சொல்லுவாங்க, பெட்ரூம் இருக்குல்ல, உங்கள் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் யாராச்சும் வந்து உங்கள் வீட்டுக்கு தங்கினா நீங்கள் வந்து தங்க விடுவீங்களா? சான்ஸ் இருக்காங்க? ஹலோ, கொடுப்பீங்களா? ஆ, இல்லை. ஆனால் டெல்லி பாபு அடியேன் வந்து மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்தேன். டெல்லி பாபு அப்போ வந்து அவளை தெரியாது. டெல்லி பாபு வீட்டில் அவர் வந்து சொல்லி அவர் வீட்டில் தங்கி அவர் மாஸ்டர் பெட்ரூமை எனக்கும் என் மனைவிக்கும் தங்க விட்டாருங்க. ஆனால் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு 3-4 செண்டு கீழே இறங்கி வந்தேன் படியில், கண்ணு கலங்கிருச்சுங்க. ஒரு வீட்டின் உரிமையாளர், ஒரு பெரிய ஒரு பாஸ், உங்களுக்கெல்லாம் தலைவர், அவர் எங்கே தெரியுங்களா படுத்துருந்தாரு? கீழே சிமெண்டில் ஒரு துணியை போட்டு படுத்துருந்தாருங்க. அவர் மாஸ்டர் பெட்ரூம்னா எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க மனைவி வந்து சோஃபாவில் படுத்துருந்தாங்க. அது வந்து சான்ஸே இல்லை. அடியேன்னு கூட கொடுக்க மாட்டேன், மாஸ்டர் பெட்ரூம் என்னோட தான். ஆனால் அவர் கொடுத்தாரு. தேங்க்யூ தம்பி, அது பெரிய விஷயம். ஆனால் தான் அவர் தலைவராக இருக்கார். இன்னொரு பார்த்தேன் என்னென்னா, 3 சிங்கக்குட்டியை உருவாக்கியிருக்காரு, 3 அடுத்த பயிற்சியாளர். ஐயோ, சான்ஸே இல்லை. ஒருத்தர் சிவாஜி மாதிரி பேசினார், இன்னொருத்தர் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் நண்டா அண்ட் டெல்லி பாபு 3 பேரை சூப்பராக நடந்திருக்காங்க. நன்றி. அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாட்டி 4 பேர் வந்தோம். இந்த 4 பேர்த்துக்கும் குடும்பத்தாக அவங்க வந்து அப்படி அரவணைச்சாங்க. பிளேட்டு சாப்பாடு பிளேட் இருக்குல்ல, பிளேட் எடுத்துட்டு ஓடிடுவோங்க நாங்கள். அப்படி போட்டு சாப்பாடை போட்டு எங்களுக்கு அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் துணியை வேறு துவச்சி கொடுத்தாங்க. பெரிய விஷயம். அந்த நல்ல அன்புள்ளத்தை மேடைக்கு அழைக்கிறோம். திரு விஜயகுமார், அவங்க மனைவி செல்வி, எங்கள் மலேசியா சார்பாக ஒரு நினைவு சின்னம் கொடுக்க ஆசைப்படுகிறோம். இவர் தாங்க இப்போ ஒரு வாரமாக அங்கே தங்கியிருக்கோம். இவர் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். கடைசியாக முடிச்சுக்கிறாங்க. பயிற்சிக்கு வந்து 2 குறிக்கோள் லட்சியம் விஷயம். 1, இந்தியாவில் பாட்டு படிக்கணும்னு நினச்சேன். வேஷம் போட்டு அதை படித்து முடிச்சிட்டேன். வேஷம் போட்டு படித்தேன். 2, நேற்று தான் வந்து டெல்லி பாபு கூட சொன்னேன், இந்த வருஷத்து டிசம்பருக்குள்ளே அடியே நீங்கள் வந்து 1 பயிற்சியை எடுத்து நடத்துவேன். தட் இஸ் ஒன் ஆஃப் மை லட்சியம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கும். இறைவா அருள் வாயகா. நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி. இந்த 23 வயது இளைஞரை நாம் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத உங்களுடைய கரகோஷம் தான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க தான் வந்து மலேசியாவிலேருந்து இனிமேல் ஒருத்தராக வந்து இங்கே இந்தியாவில் பங்கெடுக்க போகிறாங்க. அவர் முக்கால்வாசி நேரம் நம்மளோட இந்தியாவில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் காத்துட்ருந்து இவ்வளோ அமைதியாக உட்கார்ந்துட்டுருந்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மெய்யுணர்வு மையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நன்றிங்க. மீண்டும் அடுத்த நிகழ்வுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.